வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம். இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பாட்டு கேட்டோம்னா பணம் வரும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாகவே பாட்டு நல்ல ராகமாக பாடணுன்னா மழை வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாட்டு கேட்கறதால என்னென்ன பலன் நமக்கு கிடைக்குது? பாட்டு கேட்டால் நிஜமாகவே பணம் வருமா இல்லை வேறு மாதிரி என்ன பலன் கிடைக்கும்? அதாவது பாட்டு கேட்கறதுனால பணம் வருமானா? வராது. அது அப்படின்னா எல்லாரும் ஆமா, பாட்டு கேட்கறதுனால பணம் வராது, பாடுறதுனால பணம் வரும். சரியா, பாடுறதுனால பணம் வரும். அது லாஜிக்கலா எடுத்துக்கினா கூட, நம்ம ஒரு இடத்துல பாடினோம்னா நம்மள விரும்பி கூட பணம் தருவாங்க, இல்லை நம்ம பணத்துக்காக பாடுறோம்னா வேற. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு உண்மையான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு நல்ல இசையினால சில காரியங்களை நம்ம சாதிக்க முடியும். இது நம்ம புராண வரலாற்றுல இருக்கு. நம்ம அப்பர் சம்பந்தர்லாம் பாடி ஒரு பெரிய கதவையே, சிவன் கோயிலுடைய கதவையே திறந்ததாக வரலாற்று கதைகள் சொல்லுது. அது இல்லாமல் இலங்கேஸ்வரன் ஒருத்தர் இருந்தார், இலங்கேஸ்வரன் எல்லாருக்கும் தெரியும். வீணை மீட்டிய சிவலோகத்தையே வந்து ஆட வச்சதாக குறிப்புகள் இருக்கு. இசை வீணை மீட்டியே, ஆமா, வீணை மீட்டியே வந்து சிவலோகத்தையே ஆட வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்புகள் இருக்கு. அது மாதிரி சில விஷயங்களை பாடியே நம்ம வந்து பழங்களை பழுக்க வைக்கிறதுல அந்த காலத்துல இருந்தது. அதெல்லாம் உண்மையான விஷயங்கள் தான். பாட்டு கேட்கறதுனால இல்லை, இதெல்லாம் பாடுறதுனால. நம்மளுடைய சொந்த இசை, நம்ம கிட்ட இருந்து எந்த ராகங்கள் வருதோ அதில் இப்போ 63 நாயன்மார்கள ஒருத்தர் வந்து இறந்து போய் ஒரு பொண்ணு, எரிக்கப்பட்ட பொண்ணை அந்த சாம்பலை பாடியே திரும்பியும் பெண்ணாக ஆக்கினதாகவும் குறிப்புகள் இருக்கு. சரி, இதெல்லாம் பழைய கதை, இதெல்லாம் நான் நம்புறாம, ஏதோ ஒரு சினிமா சொல்ல நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னா கூட, நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா சில பேருடைய பாடல் கேட்கும்போது நமக்கே நம்மளுடைய தேகம் அசையும், தெரியும் இல்லையா? நமக்கு இசையே தெரியாது. ஆனா ஆனா நம்ம அந்த காலத்துல கை இப்படி பண்ணுவோம், ஆனா இசை தெரியாது, அந்த அந்த ராகம்லாம் தெரியாது. அப்போ அது அது வந்து நம்மளை மாத்துதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு இசை நம்மளை மாத்த வைக்கும். அது மாதிரி அந்த இசை ராகத்துக்கு வந்து சக்திகள் உண்டு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அது கேட்கறதுனால இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி பாடல்களை நம்ம கேட்கும் போது நமக்கு பணம் வரும் அப்படிங்கிறதுல எந்த லாஜிக்கும் வரல, அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம்னா மனம் செம்மை அடையும். சில பாடல்கள் கேட்கும் போது நமக்கு வந்து அந்த மனசு வந்து ஒரு ஒரு இலையில் ஏதோ ஒரு கவலையாக இருந்தாலும் அந்த இசை நம்மளை மாற்றும். அந்த இசை மாற்றும் போது என்னன்னா, நம்ம நமக்கு வந்து ஒரு மனசு ஃப்ரீயாகும். மனசு ஃப்ரீயானா மூளை நல்லா வேலை செய்யும், ஒரு தெளிவு கிடைச்சிடும். தெளிவு கிடைச்சாலுமே ஒரு கடனில் இருக்கிறோம், இல்லை ஒரு பணம் தேவை இருக்குது, இல்லை ஒரு வியாபாரம் செய்யணும்னு முடிவு பண்ணியிருந்தோம்னா தெளிவு கிடைச்ச உடனே அதுக்கான ஒரு வழி கிடைக்கும். அந்த வழி நமக்கு பணமாக மாறலாமே தவிர, மற்றபடி ஒரு பாட்டை உட்காந்து கேட்கறதுனால இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இசைக்கு பெரிய சக்திகள் உண்டு. இன்றைக்கும் வந்து நம்ம திரைப்பட இசையில் பெரிய ஞானிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை கொடுக்குது இல்லையா அது. அதனால் அதெல்லாம் உண்டு தவிர பணம் வர்றதுங்கிறது கிடையாது. ஆனால் எல்லாரும் இசை கேட்கணும், அது யாருக்கு எது வேணுமோ. பொதுவாக ஒரு பாடல் கூட இருக்குது, திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு. அது கூட எப்படின்னா, அது எப்படி ஒரு பாட்டை பாடும் போது வாய் மணக்குமா அப்படின்னா, சில பாடல்களுடைய இசை நாதம் வந்து வாய் மணக்கும் அப்படின்னா அப்போ வாய் நாறுதுன்னு அர்த்தம். வாய் நாறுறதுக்கு ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று, பல்லு சரியான முறையில் இல்லைன்னாலும் நம்மளுடைய பேசும்போது குடல் புண்ணு இருந்தாலும் துர்நாற்றம் வரும். இந்த குடல் புண்ணு இருந்தது அப்படின்னா, இந்த திருப்புகழ் அப்படிங்கிற ஒரு இசை, அதோடைய தாளம், அதோடைய விஷயங்கள் என்னன்னா, நம்மளுடைய நாபி வைத்த வந்து சில மாற்றத்தில் உருவாக்கும். ஆமாம், இது எப்படி அது, இது ஒரு விஷயம், ஒரு பாடல் நமக்கு எப்படி வந்து ஒரு வயிற்றுக்குள்ள இருக்கிற விஷயத்த மாற்றுமான குதர்க்கமான கேள்வியில கேட்கக்கூடாது. அதுக்கு ஒன்று சொல்லலாம், சில ஸ்மெல்லு நம்ம முகர்ந்துட்டோம்னா வாந்தி வரும் தெரியுமா? ஆமா ஆமா, வயிற்றை பெறட்டும், ஒரு மாதிரி இருக்கும். கரெக்ட். சில வாசனைகள் நம்ம முகர்ந்ததுமே நம்மளால வயிற்றை பெறட்டும். சில சப்தம் நம்ம காதுல கேட்டா நமக்கு டென்ஷன் ஆகும் தெரியுமா? அப்போ அது ஏதோ பண்ணதில்ல நம்மள. கரெக்ட். எங்க இருந்தோ வர ஒரு சவுண்டு நம்மளை ஏதோ பண்ணும். அதே தான் திருப்புகழை பாட பாட வாய் மணக்குங்கிறதும். எப்படின்னா, அது குதர்க்க கேள்வியாக இருந்தாலும் உண்மை என்னன்னா, நமக்கு வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குடல் புண்ணாகப்பட்டது, அது ஆறக்கூடிய சக்தி அந்த இசைக்கு, அந்த ஒரு நாதம், அந்த ஒரு அசைவுக்கு உண்டு. அதுதான் அந்த பாடலுடைய வரிகள் இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அதனால நல்ல மனசை நிம்மதி தரும், மன தெளிவை கொடுக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் கவலைகள் இருந்தாலும் சில பாடல்கள் நம்மளை மாற்றும். இதெல்லாம் உண்மை. பணம் வருமானன்றது யோசிக்கிறேன். ஆமாம் ஆமாம். ஆனால் இசை கேட்கணும், எல்லாருமே இசை கேளுங்க.
நல்ல இசை, பிடித்தமான இசையை கேளுங்க. அந்த இசை நம்மளை ஒரு நல்ல ஒரு நிலைக்கும் நல்ல ஒரு சிந்தனைக்கும் கொண்டு போகும். அது தெய்வீகம்னு யோசிக்க வேண்டாம், ஒரு தெளிவுக்கு கூட வழிவகுக்கும். அது அந்த காலத்துல இப்போ ஒன்றும் இல்லையா, ஆதி காலத்திலேருந்தே இசைங்கிறது ஆதி காலத்திலேருந்து உள்ள ஒன்று தான். இன்னைக்கும் உலகத்தில் பிரபலியமான விஷயங்கள் எதுன்னு பார்த்தா ஆடல் பாடல் கலை தான். அது மைக்கேல் ஜாக்சன் எடுத்தனாலும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபலமான இசையமைப்பாளர் இந்த பாடல்கள் இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு எல்லாருடைய மனசுலையும் வந்து அமைதியை கொடுக்கக்கூடியது இசைகள் தான். அதில் மாற்றம் இல்லை. எனக்கு தெரிஞ்சவருங்க, எனக்கு இசை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா அது தெரியலன்னு சொல்லியே இவ்வளவு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குறீங்க இல்லையா? ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு பாடணும்னு ரொம்ப ஆசை. நடந்ததே இல்ல. கத்துக்கலாமே குறிச்சி நீங்க கூட, ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது, பேச்சு திறமை நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறீங்க இல்லையா? இப்போ இசையும் கத்துக்கறதுல ஒண்ணு தப்பு இல்லை. என்னமோ அதுக்கான ஞானம் இன்னும் வரல. அதனால பாடுறவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அருமை அருமை. கேட்ட கேள்விக்கு வந்து ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, மிகச்சரியாகவும் இருந்தது அந்த விளக்கம். நன்றிகள் குருஜி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.